அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகு ராஜராஜ் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 மூலிகையில் கொண்ட ஒரு சூரணம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த சூரண பொடிகள் எல்லாமே நடுவில் இந்த பவுலில் போட்டு உங்களுக்கு சூரணம் ரெடி பண்ண காமிக்க போகிறோம். இதில் முதல் பொருளாக பார்த்தீங்கன்னா கடுக்காய்த்தூள். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி சுத்தம் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதனால் இதெல்லாம் நம்ம பவுடராக வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடையில் சுத்தமான கடுக்காய் பவுடர் இருக்குது. திப்பிலி அரை டீஸ்பூன் அளவுக்கு திப்பிலி பவுடர், தாண்டிரிக்காய், கடுக்காய், திப்பிலி இது மூணும் முதல் இதாக சேர்த்துக்கிறோம் நம்ம. இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கினது தான். இதை நம்மளால் சுத்தம் பண்ணி செய்கிறதுங்கிறது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. அந்தந்த முறையில் செஞ்சால் தான் அது சரியான விதாச்சாரத்தில் வரும். இதை நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம அதை கடையில் வாங்கிக்கிறது தான் விசிதமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கு சேர்க்குறோம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கிறோம். சித்திரத்தை அரை டீஸ்பூன் அளவுக்கு சித்திரத்தை சேர்த்துக்கிறோம். இதில் வந்து 5 எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்து பிடிச்சிருக்கிறேன். இந்த கிராம்பு தூள் இதில் சேர்த்துக்கிறோம். கிராம்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. மிளகுத்தூள் நம்ம எடுத்துருக்கிறதுல ஒவ்வொரு ஸ்பூன் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு இணையாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். பெருஞ்சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் சரி ரெடி பண்ணியிருக்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கலாம். ஓமம் ரொம்ப வைக்க வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும். இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சுத்தமாக அதையும் தூளாக்கி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கணும். நம்மளுடைய உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. இது மாதிரி ஒரு சூரணத்தை ரெடி பண்ணி அந்த சூரணத்தை பெரியவர்கள் முதல் சிறியவர்களை எடுக்கும் பொழுது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதிகமாகும். நம்ம முன்னோர்கள் நம்ம வீடுகள்லேயே அந்த விஷயத்தை வச்சு சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம், அதை ஒதுக்கிட்டோம். அதனால் நம்மளோட நிறைய வியாதிகள் சுற்றிக்கிட்டு இருக்குது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நான் புதுசாலாம் சொல்லிடலை. நம்ம ஒரு கலாச்சாரத்துலேருந்து இன்னொரு கலாச்சாரத்துக்கு மாறும்போது அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு மேற்கத்திய கலாச்சாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட இருக்கக்கூடிய இடம் சீதோஷ்ண நிலை, அவங்க எடுத்துக்கிற ஆகாரம் பொறுத்து எல்லா விஷயமும் மாறும். இப்போ நமக்கு அப்படி கிடையாது. நம்ம இருக்கிற இடம் நம்மளோட சுதர்ஷன நிலையை தகுந்த மாதிரி நம்ம என்ன சாப்பிட்ணுங்கிறத நம்ம முன்னோர்களுடைய முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க செஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா வளர்ந்துருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக 10 பொருள் சேர்த்துருக்குறேன். இந்த 10 பொருள் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற சூரணம் இப்படி வந்திருக்குது. ஒரு அருமையான மனம் கொண்ட உணவை ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த சூரணத்தை சாப்பிடும் பொழுது உடலிலே வெப்பநிலை அதிகரிக்கும், கண்டிப்பாக வெப்பநிலை அதிகரிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உடம்பை குளிர்ச்சி பண்ணிக்கணும் சரிங்களா. குளிர்ச்சி பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர். மோர் இதுக்கு ரொம்ப இன்றியமையாத பொருள். அதுக்கு மோரில் உப்பு போடக்கூடாது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மோர் சாப்பிடும்போது உப்பு கலந்துடுறாங்க, உப்பு எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு நபர் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு கொடுத்தா போதும், பெரியவங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். ரொம்பலாம் தேவையில்லை. இதை எடுத்து போட்டு டபுன்னு முழுங்கிடக்கூடாது. ஒரு சிட்டிகை குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்னா வாயில் போட்டு ஓரமாக அடக்கி வச்சு உமிழ்நீரோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக கொடுக்கும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் போயிடும். இதை வந்து கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி சில விஷயங்கள் இதை சேர்த்துருக்கோம். அவங்களுக்கு இது ஒவ்வாது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறதுனால அவங்க இதை எடுக்க வேண்டாம். போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்,
கஷாயத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு கஷாயம் அடுத்ததில் காமிக்கணும், அதை எல்லாருமே எடுக்கக்கூடிய அளவுக்கு செய்ய போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, சூர்ணத்தில் போடப்பட்டிருக்கிற கடுக்காய் மிகப்பெரிய உடலை சுத்தப்படுத்தக்கூடியது, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனோட எவ்வளோ மருந்து பொருட்களை சேர்த்தோம்னா என்ன விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சிங்க. இதில் இருக்கக்கூடிய சுவைன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு, உவர்ப்பு, காரம், இந்த தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் கலந்திருக்கிற பொருட்களில் சூடுத்தன்மை அதிகமாக இருக்கும், உடலில் உள்ள சீதோஷ்ணத்தை அதிகப்படுத்தும், வராது, எந்த கிருமிகளும் உள்ள நுழையாது, அந்த அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம தேதிக்கலாம். இப்போ நான் வாயில் போட்டிருக்கிற இந்த சூரணமானது உமிழ்நீரை சுரந்து கொண்டே இருக்கிறதுக்கு உதவி செய்யும். பசியின்மை, தூக்கம், இது ரெண்டுத்தையுமே சரி பண்ணும். ஒரு மனிதன் நன்றாக பசித்து புசித்து உறக்கத்தில் இருந்தாலே எந்த வியாதியும் இருக்காது. அதுக்காக செஞ்சுருக்கிறோம், இதை பார்த்து நீங்கள் பயன்பெறணுங்கிறது நம்ம நோக்கம். ரொம்பவே ஒரு அருமையான சூரண தண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் விபூதி பட்டணம்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இதை போட்டு வச்சிங்க. பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் தனித்தனியாக போட்டு வச்சிங்க. இதை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எடுக்கணும். இதை உள்ள அனுமதித்து தன்னுடைய வேலையை அது செய்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். இதை தேனில் குழச்சி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இதை உமிழ்நீரோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வெந்நீரில் சாப்பிடலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இப்படியே சாப்பிட்டா உடலுக்கு மிகவும் நல்லது. இதுக்கு உள்ள அடுத்த வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.